Hi guys, welcome to our channel 90s Kids Mom. போன வீடியோல நம்ம சிம்பிள் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம சிக்கன் தந்தூரி வித் மயனைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ரெண்டு கோழி எடுத்துருக்கோம். நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு கோழியை நாலு பீஸாக போட சொல்லுங்கள். நாலு பீஸாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி பீஸ் வரும். அதை வாங்கின்னு வந்து கழுவிட்டு நீங்கள் கத்தியால் இதெல்லாம் கீணிக்குங்க. கழுவிட்டு கீணுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கத்தியால் கீணி இந்த மாதிரி வச்சுக்கிங்க. தந்தூரி சிக்கனுக்கு தேவையான மசாலா சொல்கிறேன். தயிர் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்குங்க. ஆச்சியில் வந்து இந்த மாதிரி சிக்கன் கபாப் 65 மசாலான்னு வரும், அது ஒன்று வாங்கிக்கோங்க. எவரெஸ்டில் தந்தூரி சிக்கன் மசாலான்னு ஒன்று வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் கலந்து போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். அதுக்காக தான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க. நான் அப்படியே போடுறேன், உங்களுக்கு கலந்து போடனா ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க. இதில் கரம் மசாலா நம்ம ரெண்டு கோழி எடுத்துக்கிறதுனால நாலு ஸ்பூனு, நீங்கள் ஒரு கோழி எடுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன். திட்டமாக போட்டுங்க, பத்தலைனா போட்டுக்கலாம். ரெண்டு எலுமிச்சை பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன். கேசரி பவுடர் போடுங்க. ஆயில் ஒரு ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் பீஸை இந்த நல்லா இந்த கீணி வச்சுருக்கோம் இல்லையா, இது உள்ளே போடுற மாதிரி. எல்லா சிக்கனுக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா மசாலாவை தடவிக்குங்க. இப்போ நல்லா பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஒரு மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும், கறி நல்லா ஊறிச்சின்னா டேஸ்ட்டாக வரும். வாங்க, இதுதான் எங்கள் தோட்டம். வாங்க, கறி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நல்லா கறி ஊந்ததும் கறி எடுத்து இந்தமாரி ஒரு ட்ரே செஞ்சு வச்சு அதில் போட்டுக்குங்க. இந்த ஸ்டாண்டு ஒன்று இதுமாரி எங்கள் வீட்டுக்கார் செஞ்சு கொடுத்தாரு. நீங்கள் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் கேட்டால் கூட செஞ்சு தருவாங்க. சிக்கன் ஊறி ஒரு மணி நேரம் ஆகுது. இந்த சிக்கனை இந்த மாதிரி வச்சு விடுங்க. இந்த அப்படியே சூடு ஏறட்டும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கால் நேரம் ஆகும், அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். கால் நேரம் ஆயிடுச்சு, திருப்பி போடலாம். ஆயில் வந்து லைட்டாக மேலே இது பண்ணுங்க.
லைட்டாக ஊற்றி விடுங்க. கிளி போடலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. கிளி போடு. இந்த மாதிரி தான் நாங்கள் சிக்கன் செஞ்சு சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எடுத்துடலாம். வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் தந்தூரிக்கு சைட் டிஷ் வந்து மைனஸ் ரெடி பண்ணலாம். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இது கார்லிக் பேஸ்ட், இது சால்ட் எடுத்துக்கலாம். ரெண்டு முட்டை, 200 ml இது சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஒருவேளை கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அந்த ஃப்ளேவரே வரும், மைனஸ் நல்லா இருக்காது. ஸோ நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணலாம். இது வந்து மஸ்டர்ட் பவுடர், கடுகு நான் அரைச்சி வச்சுருக்கேன். பெப்பர், நெக்ஸ்ட்டு இது ஆஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க செய்ய போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்கு போட்டு அடிச்சுக்கலாம். ரெண்டு எக்கு தான் ஊற்றுனேன். மிக்சியே யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக ஒரு மைனஸ். இப்போ லெமன் ஊற்றுங்க. பெப்பர் ஒரு டீஸ்பூன். மஸ்டர்ட் பவுடர் ஒரு டீஸ்பூன். கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன், அதுவும் ஒரு டீஸ்பூன் தான். பவுடரும் போடலாம், நான் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சால்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்படியே அடிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் அடிச்சுக்கலாம். மிக்ஸி ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே ஓட்டோம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் அடிச்சுக்கலாம். கடைசியாக ஆயில் ஊற்றுறேன். கட்டியார வரைக்கும் மிக்ஸி ரன் ஆகிட்டே இருக்கட்டும். ஓரளவு கட்டியாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். மயனஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு, பாருங்கள் க்ரீமியாக இருக்குது. பாருங்கள் நம்ம மயனஸ் ரெடி ஆயிடுச்சு, எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சிக்கன் தந்தூரி வித் மயனஸ் ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சி பசங்க, பேர் சொல்லுப்பா. என் பேர் மோகி. உன் பேர் சொல்லுமா? திவ்யா. சாப்பிட்டு போப்போமா? சாப்பிட்டு போங்க, கையில் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.